ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गनिडुमदिल्पुडेचूडयोत्तियन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர் கொண்ட வீரம் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை பிள்ளை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர கணுநாளே உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன் மலர்வர மதிநலம் அருளினன் யவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி யவனவன் துயரரு சுடரடி தொழுகிழமனே வெங்கடநாத செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதில் என்றும் விளங்கட்டும் என் மனதில் என்றும். அடித்தளங்கள் 1000, பாதுகா சகஸ்திரம், எஜமாந்த மகா தேசிகன் அருளிய பாதுகா சகஸ்திரத்தின் தமிழ் வடிவத்தை அனுபவித்து வருகிறோம். அது பெரிய கடல், சமுத்திரம், சாகரம், இது உப்பங்கழி. ஆனாலும் ஆசையை பற்றி அடையறுத்தேன் என்று கம்பன் சொன்னது போல பாதுகா சகஸ்திரத்தை தமிழ் மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழே நாம் அனுபவித்து வருகிறோம். இந்த அற்புதமான மேன்மை படலம் பிரபாவ பத்மதி என்ற இந்த பகுதியிலே 61வது பாசுரத்தை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். 10-10 பாசுரங்களாக அனுபவித்து வருகிறோம். 61வது பாசுரம் என்று நாம் அனுபவித்து அதிலிருந்து 70 வரை அனுபவிக்க இருக்கிறோம். தலைவனின் அடியையும் அடியவர் முடியையும் இணைத்து வைத்திடும் பாதுகையே. தலைவனின் அடியையும் அடியவர் முடியையும் இணைத்து வைத்திடும் பாதுகையே. இலையினி இருவின இருபதம் இலையென உணர்த்துகின்ற பாதுகையே. இலையினி இருவினை இருபதம் நிலையென உணர்த்துகின்ற பாதுகையே. துயரரு சுடரடி நிலைகளே அடியனின் முடியதில் நிரந்தரம் அணியாகி. துயரரு சுடரடி நிலைகளே அடியனின் முடியதில் நிரந்தரம் அணியாகி. வினை கடல் அலைகளில் வழி தடுமாறி எளியனும் இடர்படும் நிலை மாற்று. வினைக்கடல் அலைகளில் வழி தடுமாறி எளியனும் இடர்படும் நிலை மாற்று. சந்தம் அழகாக அமைந்திருக்கிறது. தன 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 தன்னானா. தலைவனின் அடியையும் அடியவர் முடியையும் இணைத்திடும் வைத்திடும் பாதுகையே. இலையினி இருவினை இருபதம் இலையனு உணர்த்துகின்ற பாதுகையே. துயரரு சுடரடி நிலைகளே அடியனின் முடியதில் நிரந்தரம் அணியாகி. வினைக்கடல் அலைகளின் வழி தடுமாறி எளியனும் இடர்படும் நிலை மாற்று. எம்பெருமானுடைய சரணகமலங்கள், பதமலர்கள், அதை எப்பொழுதுமே பாதுகாக்கும் பாதுகாமலர்கள்.
தலைவனின் அடியையும் அடியவர் முடியையும் சேஷனையும் சேஷியையும் பாகவதனையும் பகவானையும் அடிமையையும் எஜமானையும் சொம்மையும் சுவாமியையும் இணைக்கக்கூடிய அந்த பாகுதை இலையினி இருவினை இருபதம் இளையன உணர்த்துகின்ற பாதுகையே. பொன்விலங்கு இரும்பு விலங்கு என்று இரண்டுமே விலங்குகள் தானே, பாவமாயிருந்தாலும் புண்ணியமாயிருந்தாலும் அதை மாற்றி நிலையான மோட்சத்தை அளிக்கக்கூடியது. துயரரு சுடரடி நிலைகளே அடியனின் முடியதில் நிரந்தரம் மணியாகி எம்பெருமானி இந்த எளியனுடைய திரு அதாவது மிகவும் கேவலமாக உள்ள நீச்சனாக உள்ள அடியனுடைய தலையிலே எம்பெருமானுடைய பதகமலங்கள் பாதகமலம் தீர்க்க பாதகமலங்கள் நிரந்தரமாக ஆகட்டும். அதனால என்ன ஆகும், வினைக்கடல் அலைகளில் வழிதடுமாறியே எளியனும் இதற்படும் நிலை மாறக்கூடியது. வழி கிடைக்கும் தனக்குமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கள் மனக்கவலை மாற்றல் அறிவு. அதனால அப்படிப்பட்ட அந்த பாதுகையினுடைய பெருமையை இங்கே நமக்கு அருள்கிறார். 62வது பாசுரம், அதற்கு முன்னாலே இந்த திருவாராதன பத்தனிகளை பற்றி கூட பேசுவதாக இந்த பாசுரங்களை பெரியவர்கள் அனுபவிக்கிறார்கள். அதிலே திருவாராதன வைபவம், திருவாராதன அந்த நிகழ்வுகளிலே முடிவிலே எம்பெருமானுடைய திருவடிகளிலே அடியார்கள் முடிவைத்து அபச்சார க்ஷமாபணம் என்று சொல்லி தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துவிட்டேன் என்று சொல்வது போல மன்னிப்பு கோருவார்கள். அப்படிப்பட்டதையும் இங்கே பெரியவர்கள் அனுபவிக்கிறார்கள். 62 முகுந்தனின் அடிமலரே உனைத்தினம் எண்ணுவதல் பெருகிடும் நல்கு உணர்வு சுவர்க்கமும் கசந்திடுமே அழகிய அணிமணிகள் அமரரின் சுக நிலைகள் இழிந்தவை என நினைக்கும் மனநிலை தன்னை அளிக்கும். அழகிய அணிமணிகள் அமரரின் சுக நிலைகள் இழிந்தவை என நினைக்கும் மனநிலை தன்னை அளிக்கும் முகுந்தனின் அடிமலரே உனைத்தினம் எண்ணுவதால் பெருவிடும் நல்லுணர்வு சுவர்க்கமும் கசந்திடுமே. இந்திர லோகமும் வேண்டாம், ஆனாடு அறம்பெயர்கள் ஆனாடு செல்வத்து அறம்பெயர்கள் கற்றூடும் வானாடும் மன்னரசும் செல்வமும் யான் வேண்டேன். எனவே அப்படிப்பட்ட நிலையிலே முகுந்தனின் பதமலராக இருக்கக்கூடிய பாதுகைகளை எவன் ஒருவன் தினம் எண்ணுகிறானோ அவனுக்கு எண்ணங்கள் உயர்வாகும். எண்ணங்கள் உயர்வாகும் பொழுது சுவர்க்கத்தையும் மதிக்க மாட்டான். எம்பெருமானுடைய சரண கமலங்கள் கிடைத்துவிட்டால் மற்ற அனைத்துமே கேவலம் என்று நினைப்பான். திருவேங்கடமலையிலே எழுந்துள்ள திருவேங்கடவனுடைய கோபுரங்களை தரிசிக்கும் பொழுது விண்ணவர்கள் கூட விண்ணொல்கை மறந்து சொர்க்கா பதர்ப பதவி பதவி பதமாசிரயந்தான்னு சொல்லி அந்த வான்போகத்தையும் மறுத்து எம்பெருமான இடத்திலே ஈடுபடுவார்களாம். ஆகையினாலே அழகியர் அணிமணிகள் அமரரின் சுகநிலைகள் இழிந்தவை என நினைக்கும் மனநிலை தன்னை அளிக்கும் என்று பேசுகிறார் பற்றுக பற்றற்றான் கற்றினி பற்றுக பற்று விடற்கு என்று சொல்வார்கள். அப்படி இங்கே பாதுகையானது அடியனை அடியார்களை மிகவும் உயர்த்துகிறது என்று பேசுகிறார். 63
அடியினைகள் காக்கின்ற அடிநிலைகால் அற்புதமே, அடியினைகள் காக்கின்ற அடிநிலைகால் அற்புதமே. ஒரு முறைதான் உனைமுடியில் கொண்டாடி மகிழ்கின்ற அருமுனிவன் குசேலனென அடியார்கள் குழாமெலாம் திருவேழம் உழவும் திருமாளிகை பெற்றிடுவார். திருவேழம் உழவும் திருமாளிகைகள் பெற்றிடுவார். அடியினைகள் காக்கின்ற அடிநிலைகள் அற்புதமே. உதாரணத்தை சொல்லுகிறார் எம்பெருமான் திருவடிகளை, அதாவது திருவடி நிலைகளை, பாதுகைகளை எவன் ஒருவன் நினைத்துக் கொண்டே இருக்கிறானோ அவனுக்கு என்ன கிடைக்கும்? நான் திருவேழம் உழவும் திருமாளிகைகள் பெற்றிடுவார். யானைகள் உலாவுகின்ற மாளிகை என்று சொன்னால் மாளிகை எவ்வளவு பெரியதாக இருக்க வேண்டும்? செல்வம் எவ்வளவு அதிகமாக இருக்க வேண்டும்? யானைகள் உலாவுகின்ற சொல்ற கட்டியிருக்கிற இடங்கள் கூட உலாவுகின்ற மாளிகைகள். அப்படியான தேவம் சேவித்துமேவ மெச்சின்மகே யாசோ தசாலு தயாளுப்புற தானா முஷ்டிமுச்சே குச்சேலமுனையே தத்தேக வித்தேசதாம் என்று பேசுவார்கள். தேவம் சேவித்துமேவ நிச்சின்மகே, அதனாலே குசேலனை உதாரணம் காட்டி அழுக்காடை என்றும் கந்தலாடை என்றும் குசேலன் உடையை பற்றி கூறுவார்கள். அப்படிப்பட்டவர் பின்னாலே அற்புதமான பேர்களை பெறுகிறாரே, என்ன காரணம் என்றால் அடியினைகள் காக்கின்ற அடிநிலைகள் ஒருமுறைதான் உனைமுடியில் கொண்டாடி மகிழ்ந்தார். இப்படியாக அடியார்கள் படும் துன்பம் தீரும் என்பதை இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். அடுத்தது 64, ஊகிகள் பல சென்றே உரிமைகள் பெருபிரமர்கள் தாழ்ந்திடும் முடிகளிலே தருத்திடுவார் உன்னை ஆழ்ந்திடும் அருளாழி கடல் உன்னருளே அடியவர் எமை காத்து அருள் செய்ய வேண்டும் என்று. ஊழிகள் பல சென்றே உரிமைகள் பெருபிரமர்கள் தாழ்ந்திடும் முடிகளிலே தரித்திடுவார் உன்னை. பிரம்ம பட்டம் விரும்பவர்கள் காத்திருந்து பெறுவார்களாம். ஆழ்ந்திடும் அருளாழி கடல் என்னும் அருளே அடியவர் அமை காத்து அருள் செய்ய வேண்டும். ஆனால் இந்த பாதுகையானது இப்பிரவிலேயே சரணமடைந்தால் மரணமானால் வைகுந்தம் வருடத்திரம், சரணமடைந்தோர்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் வருடத்திரம். அதனாலே அருளாழி கடல் என்னும் அருள் என்று பேசுகிறார். அருள் ஆழி கடல் அருள், அருட்கடலாக எம்பெருமான் இருக்கிறான். அந்த அருள் உலகத்தையெல்லாம் காக்கிறது. அப்படிப்பட்ட கருணை வாத்சல்ய ஜலநிதே என்று பேசுகிறார்கள் அல்லவா, அந்த எம்பெருமானுடைய கருணை கடல் அது பாதுகை வழியாக பக்தர்களுக்கு எளிதாக கிட்டுகிறது என்று பேசுகிறார். 65, அமைந்தருக பாதுகையே அமைந்தருக சங்கிலியாய் அமைந்தருக தாழ்பாளாய் அமைந்தருக ஏணியாய் அமைந்தருக. எப்படிப்பட்ட சங்கிலி? 11 வேழங்கள் மோதாமலடக்குகின்ற சங்கிலியாய், கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனது, இப்படிப்பட்ட 11 முரட்டு யானைகளை அடக்கக்கூடிய சங்கிலியாய். தாழ்பாளாய், எப்படிப்பட்ட தாழ்பால்? எதற்கு தாழ்பால்? நரகவாசல் சேராமல் அடைகின்ற தாழ்பாளாய். ஏணியாய், எதற்கு ஏணி? நல்வீடே அடைவிக்கும் ஏணியாய். இப்படியாக சங்கிலி தாழ்பால் ஏணி என்று சொல்லி பாதுகையே காத்தருள் என்று வேண்டுகிறார். 66, மகளே பாதுகையே அரங்கமதில் அடிபணிந்தோம் பொன்னடியே போகம் என்னும் பெரியோரின் வழித்துணையே கண்ணனவே விளங்குகின்ற மறைப்பெண்ணின் மணிமுடியே கண்ணன் அவள் உகக்கின்ற கனகமணி பாதுகையே குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுகிறாயின எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீழ்விசும்பருளும் அருளோடு பெருநிலமடிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும்
நாராயண செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணாவினும் நாமம் என்று சொல்வது. எம்பெருமான் தரக்கூடிய அற்புதமான செல்வங்கள் அரங்கமதில் அடிபணிந்தோ பொன்னடியே போகமெனும் பெரியோரின் வழித்துணையே. இந்த உலகத்திலே நெடுமால் அவன் நெடுந்துணை, துணையோல் அல்லது நெடுவழி போகையல் என்றார். எனவே பெரியோர்கள் வழித்துணையாக எதைக் கொள்ளுகிறார்கள்? பொன்னடியே. ஏன்? அது போகங்களை தரும். இந்த உலகத்திலே உள்ள செல்வங்களை அழித்து மீளாத செல்வமாக, நிரந்தர செல்வமாக முக்தியை அருளும். அதற்கு இங்கே பாதுகை என்பது ஆச்சார் என்று சொல்லி ஆச்சாரனை அடிபணிந்தால் மோட்சம் கிடைக்கும். கண்ணனவே விளங்குகின்ற மறை பெண்ணின் மடிமுனியே, கண்ணன் அவன் உகக்கின்ற கனகமணி பாதுகையே. இங்கே சுதிப்பெண், வேதப்பெண். எனவே அப்படிப்பட்ட வேதப்பெண் என்று சொல்லி அந்த வேதம் இரண்டு வேதங்களாக கூட கொள்ளலாம், தமிழ் வேதம் என்றும் வடமொழி வேதம் என்றும். அப்படிப்பட்ட வேதங்களின் முடிவாக இருக்கக்கூடிய பொன்மகள் பாதுகை, அவன்தான் கண்ணனுடைய கனகமணி பாதுகையாக இருக்கிறான் என்று இங்கே பேசுகிறார். 67 அடுத்தது பார்க்க இருக்கிறோம். கேசவனின் அடிமலரே நேசமுடன் உணை என்னும் பாசமுள்ள பக்தர்களுக்கு மூன்று கண்கள் நான்கு முகம் தொன்றாமல் இருந்தாலும் துளியேனும் குறைவில்லை முக்கண்ணன் நான் முகன் தன் பேரெல்லாம் பெற்றவரே. இவர் அருமையான விஷயத்தை சொல்லுகிறார்கள். தேவர்களிலே முதலாவார் மூவர் என்று சொல்லி சிவனையும் பிரமனையும் முதலிலே வைக்கிறார்கள். அதற்கெல்லாம் காரணமாக இருப்பவன் நாராயணன். அப்படிப்பட்ட நாராயணன் என்ன செய்கிறான்? தன்னுடைய அடிமலர்களிலே பணிந்தவர்க்கு நேசமுடன் உணை என்னும் பாசமுள்ள பக்தர்களுக்கு கேசவனின் அடிமலரே, கேசவனின் அடிமலராகிய கேசவ பாதுகைக்கு நேசமுள்ளவர்களுக்குத்தான் சிவனுக்கும் பிரமனுக்கும் உள்ள அத்தனை செல்வங்களும் கிடைக்குமாம். மூன்று முகம் இல்லாவிட்டால் என்ன? மூன்று கண்கள் இல்லாவிட்டால் என்ன? நான்கு முகங்கள் இல்லாவிட்டால் என்ன? ஆனால் அந்த இன்பத்தினுடைய எல்லை சமமாக இருக்கும் என்று இங்கே அற்புதமாக காட்டுகிறார். 68 பாசுரத்திலே அழகாக ஒரு கருத்தை இங்கே சொல்லுகிறார். அதாவது 67 சிவனாயிருந்தாலும் பிரம்மனாயிருந்தாலும் அடியார்கள் என்ற நிலையிலே எல்லோரும் ஒன்று என்று காட்டக்கூடிய நிலை காட்டப்படுகிறது. 68 பூமி பொறுமை உள்ளவள், பூமிக்கும் பாதுகைக்கும் சம்பந்தம் உண்டு, பாதுகையும் பொறுமை உள்ளவள். எனவே பொறுமையிலோ பொறாமை அணி உனக்கில்லை வேறதையும் வேந்த சிறர் ஏற்பதற்கே கண்ணன் அவன் அணிமணிகள் வேறாளம் உண்மணிதான் உயர்தே தலைமணியாய் சிறந்து நிற்கும் பொறுமையணி உனதன்றோ பொறாமையணி உனக்கில்லை பொறுமையணி உனதன்றோ பொறாமையணி உனக்கில்லை வேறதையும் வேந்த சிறம் ஏற்பதற்கு எதிரணியே. சாமரம், அடியாட்கள், பஜனை, பல்லக்கு என்றெல்லாம் வருவார்கள். அடியார்கள் இந்திரன் வருவான், சிவன் வருவான், பிரம்மன் வருவான், 33 கோடி தேவர்கள் வருவார்கள், யானையிலே வருவார்கள், குதிரை மேல் வருவார்கள், பக்தர்களும் வருவார்கள். ஆனால் எம்பெருமானுக்கு அருகிலே வந்துவிட்டவுடன் கொடை இருக்காது, சாமரம் இருக்காது, பதவி இருக்காது, அங்கே பணிவுதான் இருக்கும். குனிந்து வணங்குவார்கள். அடிக்கடி ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அப்படி பாதுகையை தங்கள் தலையிலே ஏற்பதற்கு, முடியணியாய் அடியணியை ஏற்பதற்கு அவர்கள் தயாராகும் போது மற்ற அணிகளை எல்லாம் நீக்கி விடுவார்கள். பெண்மணியே கண்ணன் அவன் அணிமணிகள் ஏராளம் உன்மணிதான் உயர்தேவர் தலைமணியாய் சிறந்து நிற்கும்
எத்தனையோ அலங்காரமாக அணிமணிகளை எம்பெருமான் காதிலும் கழுத்திலும் தோளிலும் கையிலும் மார்பிலும் இடுப்பிலும் காலிலும் அணிந்திருக்கிறார். கண்ணன் அவன் அணிமணிகள் ஏராளம் உண்மணிதான் பெண்மணியே பாதுதேவியே உண்மணிதான் உயர்தேவர் தலைமணியாய் சிறந்து நிற்கும். எம்பெருமானுடைய காதலியோ கையணியோ இடுப்பணியோ தோழனியோ காதணியோ அடியார்களுடைய திருமுடியை அலங்கரிப்பதில்லை, ஆனால் பாதுகை அலங்கரிக்கிறது. பொறுமையணி உனதன்றோ பொறாமையணி உனக்கில்லை வேதையும் வேந்தர் சீரம் ஏற்பதற்கே. ஆகையினால் அங்கே பாதுகையை சாற்றும் பொழுது மற்ற அணிகள் எல்லாம் இருக்காது. எனவே அப்படிப்பட்ட உயர்ந்த அணியாக இது விளங்குகிறது. இந்த அணி வரும்போது மற்ற அணிகள் எடுபடாதுன்னு சொல்லுவேன். 69 இறைவனின் அரங்கனின் அருச்சுழல்கள் இரண்டில் ஒன்று நம்மை காக்கும் அபயம் அளிக்கும் எழிக்கரங்கள் அடித்தளம் சூடிடும் அடிமலர்கள் அபயம் அளிக்கும் எழிக்கரங்கள் அடித்தளம் சூடிடும் அடிமலர்கள். எம்பெருமானுக்கு இரண்டு விதமாக அடியார்களை காப்பதற்கு சாதனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். அங்கே கரமும் எம்பெருமானுடைய திருவடிகளும் காக்கின்றன. கால் வண்ணம் கை வண்ணம் என்று கம்பன் பேசுவான். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் உய்வண்ணம் அன்றி மற்றொரு துயர் வண்ணம் உருவதுண்டோ? மைவண்ணத்து அரைக்கி போரில் மலை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் சொல்லுவான். கை கால். எனவே கையாலும் காலாலும் கையாலும் ஒரு சாபம் காலாலும் ஒரு சாபம் என்று பிள்ளை பெருமாளை என்றார் பேசுவார். சாபம் என்றால் வில்லையும் குறிக்கும் சாபம். இப்படி இங்கே சொல்லும் பொழுது அபயம் அளிக்கும் எழிற்கரங்கள் அடித்தளம் சூடிடும் அடிமலர்கள். எனவே எம்பெருமானுடைய விடலறிய பெரிய பெருமாள்மை பதங்களே அதுபோல காக்கும் கரங்களாக இருக்கக்கூடியது. எனவே திருவடிகளும் காக்கின்றன கரங்களும் காக்கின்றன என்று இங்கே அற்புதமாக சொல்லுகிறார்கள். அதிலே திருவடிகள் காக்கின்ற சொல்லும்போது அங்கே பாதுகைகளை கொண்டு வந்து பாதுகைதான் காக்கிறது என்று சொல்லுகிறார். அடுத்தது 70 பாசனம். பூமி செவிதனில் பூத்த முனிவன் அடியான் பரதன் முடியடியானது அடியமைத்தான் அடியார்க்கெல்லாம் பிரதமோதாகரனாய பக்தி பாஜா அடியமைத்தான் அடியார்க்கெல்லாம் பூமி செவிதனில் புத்த முனிவன் அடிகள் அடிநிலை வேதமே இன்றி. பூமியை காதாக சொல்லுவார்கள். அந்த புற்றிலிருந்து தோன்றியது பூமியின் காதுகள் புற்றுகள். புற்றிலிருந்து தோன்றியவன் புற்றின் கவிஞன் வான்மீகி. அவன் இராமாயணத்திலே திருவடிகளையும் அடிநிலைகளையும் வேதமில்லாமல் சொல்கிறான். பாதுகா பட்டாபிஷேகம் ராம பட்டாபிஷேகம் நடக்க வேண்டும், ஆனால் அதற்கு பதிலாக பாதுகா பட்டாபிஷேகம் நடக்காது. அயோத்தியிலே ராமன் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலே இக்ஷ்வாகு வம்ச பிரபவா இக்ஷ்வாகு முதலாக மன்னர்கள் எழுந்தருளியிருந்த கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலே ராமனுக்கு பதிலாக ராமன் திருவடி நிலைகள் அமைகின்றன. எனவே அங்கே அடிகளும் அடிநிலையும் வேதமில்லாமல் இருப்பதாக வால்மீகி காட்டுகிறாராம். அதை பரதன் செயல்படுத்தி காட்டுகிறான். அடியான் பரதன் முடியணியானது அடியமைத்தான் அடியார்க்கெல்லாம் பரதனிடம் அந்த பாதுகையானது பெரும்பொழுது திருவடி நிலைகளாக இருக்கிறது. அதை அயோத்தியிலே எழுந்துள்ள செய்யும் பொழுது அது முடியணியாகிறது, அதாவது பரதன் முடியணியாகிறது. அந்த முடியணி அனைவருக்கும் முடியணியாக அத்துணை பேருக்கும் அது ராஜாவாக பாதுகா ராஜாவாக அங்கே விளங்குகிறார். அடியான் பரதன் முடியணியானது அடி அமைத்திட்டான் அடி அமைத்திட்டான். பின்னாலே அத்தனை அடியார்களும் எந்தை தந்தை 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 தன் மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வந்து வழி வழியாட்சி செய்கின்றோம். இந்த உற்றோமேயாவோ உனக்கே நாம் ஆட்சியோ
உனக்கே நாம் ஆட்சேய்வோம், தொண்டு செய்வோம், திருவடியே பூசிப்போம். அந்த திருவடி நிலைகளே திருவடி பிரதிநிதியாக இருந்து அத்தனை பேருக்கும் அருள் செய்கிறது அல்லவா. அதையினாலே ஊமி செவிதனில் பூத்த முனிவன் அடிகள் அடிநிலை வேதமே என்று அடியான் பரதன். முடியணியானது அடியமைத்திட்டான் அடியாக்கெல்லாம் தாசன் 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 என்று சொல்லி இந்த பாதுகா சாம்ராஜ்யத்தை அயோத்தி தேதாயுக பர்வத்தித்த கார்த்திக விருத்தாந்தா என்று தேதாயுகத்திலே மட்டுமல்ல பின்னாலே எத்தனை யுகங்கள் வந்தாலும் அத்தனைக்கும் அந்த அடியார்களுக்கு அமுதமாக திருவடி நிலைகளை காட்டி கொடுத்தவன் அடியாக்கு அடியானான பரதன் அல்லவா. அப்படிப்பட்ட பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரனாய பக்தி பாஜா என்று சொல்லி அப்படிப்பட்ட அந்த திருவடி நிலைகளை பாதுகா சகஷ்டத்திலே அனுபவித்து வருகிறோம், தொடர்ந்து அனுபவிப்போம். மங்களம் கோசலிந்திராய மதனீய குணாத்வயே சக்கரவர்த்தி தனோஜாய சார்வபௌமாய மங்களம் சிறந்திடும் ஞான சிங்கமோ சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் போற்றம் வெங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் கணசே பூய நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.